என் பேர் சித்ரா. நாங்கள் ரெண்டாவது வருஷமாக வச்சிட்ருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு யார் முதல்ல வச்சாலுமே விநாயகர். நம்ம இப்போ திருநெல்வேலியில் இருக்கிறதுனால நெல்லையப்பர் காந்திமதி, பெருமாள் அலமேலுமங்கை வைப்பாங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் தசாவதாரம் அஷ்டலட்சுமி வைப்பாங்க. அது நான் ஆரம்பத்துலேயே வச்சுருந்தேன். இந்த வருஷம் நான் புதுசாக கார்த்திகை பெண்கள், இந்த கோவர்த்தனகிரி செட்டு, அப்புறம் பக்த பிரகலாதன் இதெல்லாம் வந்த வருஷம் வாங்கினோம். பக்த பிரகலாதன் எங்கள் மதினி வாங்கி தந்தாங்க, கார்த்திகை பெண்கள் என்னோடய தங்கச்சி வாங்கி தந்தான், நாங்கள் கோவர்த்தனகிரி செட்டு வாங்கினோம். அதாவது கொலுனாலே ஃபஸ்ட்டு கலசம் தான் வைப்பாங்க. கலசம்னாலே அது லக்ஷ்மியோட ஒரு அவதாரம் தானே. கலசம் வச்சுட்டாலே, கும்பம் வச்சுட்டாலே அது லக்ஷ்மி தான். ஆனால் நம்மளுக்கு இப்போ சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி மூணு பேருமே அதான் நாங்கள் கொலுவில் வச்சுருப்போம். மகிஷனை வதம் பண்ணுறதுக்காக அம்பாள் வந்து 9 நாள் விரதம் இருந்து 9வது நாள் முடிவில் மகிஷனை சம்ஹாரம் பண்ணுறாங்க. அதுதான் நவராத்திரின்னு கொண்டாடுறோம். அதாவது குழந்தைகளுக்கு அந்த இப்போ நம்ம கடவுள் வந்து ஒவ்வொரு அவதாரம் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மெயினாக வைக்கோம். இப்போ வந்து தசாவதாரம்னா பெருமாள் 10 அவதாரம் இருக்குன்னா ஒவ்வொரு அவதாரத்துலேயும் ஒவ்வொரு காரணம் இருந்திருக்கும், ஒவ்வொரு யுகத்தில் எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியது. அப்புறம் அஷ்டலக்ஷ்மினா 8 வகையான லக்ஷ்மி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நாங்கள் தாம்பூலம், வெத்தலை பாக்கு, பூ இதெல்லாம் வச்சு கொடுப்போம். அது நல்ல மன நிறைவாக இருக்குது. குழந்தைகளுக்கு சும்மா இந்த தடவை உண்டியல் வாங்கி வச்சுருக்கோம். சும்மா ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டும் வளரும்ல, அதனால் உண்டியல் வாங்கணும் இந்த தடவை. சத்யம் பக தர்மம் சக மாத்ரு தேவும் பக சித்ரு தேவும் பக ஆசாய தேவும் பக ஐருதி தேவும் பக ஓம் சாந்தி 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 ஹரிகிரும் ஸ்ரீகிருதியாக நமக ஹரிகிரும். அந்த சுட்ட பழம் அது அது வந்து அவங்க வந்து கேட்பாங்களாம், பழம் வந்து கேட்பாங்க. அவங்க வந்து சுட்ட பழமா சுடாத பழமானு கேட்கும்போது அவங்க வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்ட்டு முருகர் கேட்கும்போது அவங்க வந்து சுடாத பழமே தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு பழத்தை எடுத்து கீழே போடுவாங்க. அவங்க வந்து மண்ணாக இருக்கோன்ட்டு ஊதுவாங்களா, அதனால முருகர் கேட்பார், இது என்ன சுடுதா நீங்கள் ஊதுவீங்க அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்கு கொலு பார்க்க வந்த மயூரி சேனல்லேருந்து வந்தவங்களுக்கும் மயூரி டிவி நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி.